Hello everyone, welcome to BB family. Naam Balaji Babu. So IBPS PO mains clear panna ellarume interview prepare pannitirupinga. So nama edhula correct ah prepare pannitirukom nammoda self preparation ellame correct ah iruka apdigiradhu paakkuradhu or chinna tips video maari dhaan idhu. So indha video la vandu nammo starting la irundhu nammo ending nammoda discipline vandu eppadi kondu porom apdigira varaikku nama indha video la paakalam. So nammoda preparation, then nammoda dressing sense, then our discipline through the interview. So idha pathina clear view nama indha video la paakalam. So first thing vandu nama PO mains clear paniyaachu, neenga ellarume first adha purinjikonga, because nariya per vandu innum main score kammiya irukuma illa adhigama irukuma apdigiradha nenachi neenga worry pannit irukinga. Because main score cut off vida just border la irundhalum seri, illa 5 marks adhigama irundhalum seri, illa 10 மார்க்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, நமக்கு இப்போ இன்டர்வியூவில் குவாலிஃபை ஆகிருக்கும். இதில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்மளோட ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வரி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணி நம்ம ஃபைனல் கட் ஆஃபில் வரணும். ஸோ இது மட்டும்தான் நம்மளுடைய மெயின் எய்மாக இருக்கணும். ஸோ இப்போது நம்ம ஃபோக்கஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன், அதாவது பேங்கிங் அவேர்னஸ் ப்ரிப்பரேஷன், தென் நம்மளுடைய செல்ஃப் க்ரூமிங் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய நாலேஜ் பார்ட்டில் பார்க்கும்போது பேங்கிங் அவேர்னஸை நல்லா தரவாக எல்லாத்துலேயுமே பார்த்து தரவாக முடிச்சிருக்கேன். அனில் அகர்வால் சார் வீடியோஸ் இருக்குது, தென் சிடபிள்யூஜியில் நம்ம பேங்க் ஜாக்சன் சாரோட வீடியோஸ் இருக்குது, தென் நிறைய பிடிஎஃப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து பேங்கிங் அவேர்னஸ் டாபிக்ஸ் எடுத்து மொத்த கான்செப்ட்ஸுமே படிச்சிருங்க. பிகாஸ் இன்டர்வியூ பேனலில் நமக்கு கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கான்னு மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் மக்கப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அவங்களுக்கு அந்த அதை விட நீங்கள் கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவாக சொல்லும் போது அந்த ஒரு கேண்டிடேட்டை தான் அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லா பேங்கிங் அவேர்னஸ் டாபிக்ஸுமே நல்ல கான்செப்ட்ஸை படிச்சுட்டு வித் எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவும் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் பேங்கிங் அவேர்னஸை கண்டிப்பாக கான்செப்ட்ஸோடு படிச்சிருங்க ஃபுல்லாகவே. பிகாஸ் நான் வந்து படிக்கும் போது SBPO இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது அனில் அகர்வால் சார் வீடியோஸ் வந்து எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் வீடியோஸாக இருக்கும், கம்ப்ளீட்டாக எல்லாத்த பற்றியுமே சொல்லியிருப்பார். ஸோ அதனால் கம்ப்ளீட் அனில் அகர்வால் சார் வீடியோஸ் பார்த்துருங்க. தென் நம்ம சிடபிள்யூஜியில் வந்து ஃபுல் பேங்கிங் அவேர்னஸ் ஒரு லெசன் 1 to 20 இருக்கும், எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மோர் தென் எனஃப். நானும் அது மட்டும்தான் வந்து பேங்கிங் அவேர்னஸ் படித்தேன், பிகாஸ் எல்லாமே அதில் கவர் ஆயிடுச்சு. ஸோ இது ஸோ கம்மிங் டு இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருக்குது, அதாவது நம்ம உள்ளே போனவுடனே செல்ஃப் இன்ட்ரோ டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ பேனலில் நமக்கு எதனால் அந்த கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிகாஸ் இன்டர்வியூவில் ஒரு 50 கேண்டிடேட்ஸ் வராங்க அப்படின்னா அதில் ஒரு 5 கேண்டிடேட்ஸ் எடுக்கும்போது அதில் நம்ம வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கணும் அப்படின்னா தே வாண்ட் சம்திங் இன் அஸ். ஸோ அதனால் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபில் சொல்லும் போது ப்ரீஃபாக உங்களுடைய இன்ட்ரோ பற்றி, தட் இஸ் உங்கள் பேர், தென் உங்களோட பேக்ரவுண்ட், நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிவிட்டு உங்களுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பிகாஸ் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஒரு கேண்டிடேட்டை கம்பேர் பண்ணும்போது ஓகே யூ ஹவ் டன் சம்திங் அப்படின்னு அவங்க நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா அதுலேருந்தே உங்களுக்கு உங்களோட இன்டர்வியூவை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். என்னோடய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போயிட்டுருக்கும் போது என்னுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி கேட்டாங்க. ஸோ அதை நான் சொல்லும் போது அதை அவங்களுக்கு பிடிச்சி, ஸோ என்னோடய இன்டர்வியூ அப்படியே என்னோட நான் எப்படி ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மோட்லேயே என்னால் கொண்டு போக முடிஞ்சுது. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபைனலாக இன்டர்வியூவில் நம்மளால் நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எதில் பெஸ்ட்டுன்னு பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. ஸோ த்ரூ அதில் நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகும்போது உங்களால் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்னும் போது நம்மளுடைய தனித்துவமை ஏதாவது இருக்கும். ஸோ அதை நீங்கள் அங்கே வெளிப்படுத்துனீங்கன்னா தட் வில் டேக் யூ டு மோர் ஸ்கோர். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பேங்கிங் அவேர்னஸை நம்ம கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேங்கிங் அவேர்னஸ்க்கு அடுத்து நம்ம வந்து நம்ம க்ரூமாக எப்படி போகணும், ஸோ டிசிப்ளின் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த்ரூ அவுட் த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஒன்றே ஒன்று மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னென்னா கீப் யுவர் செல்ஃப் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் உங்களை நீங்களே ஆஃபீஸராக மட்டும்தான் நீங்கள் அங்கே போய் ப்ரொஜெக்ட் பண்ணணும். பிகாஸ் அது அவங்களுக்கு அதுதான் வேணும்,
யூஆர் ஒன்லி கேண்டிடேட் டு யூ, பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ள ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரப்போகிற ஒரு ஆஃபீஸர். ஸோ அதனால் இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நான் அகைன் சொல்கிறேன். ப்ராஜெக்ட் யுவர் செல்ஃப் அஸ் அன் ஆஃபீஸர், உங்களை நீங்களே ஆஃபீஸராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணும்போதும் நீங்கள் அப்படி தான் இருக்கணும். அங்கே போயிட்டு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும் நீங்களும் ஒரு ஆஃபீஸர், ஸோ அவங்களும் உங்களோட ஒரு ஹையர் ஆஃபீஸர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கான்வர்சேஷனை கொண்டு போனீங்கன்னா அந்த ஒரு கனெக்ட் கண்டிப்பாக உங்களை மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் முதல்ல இப்போ வந்து இன்டர்வியூ பேனல் மெம்பர் பேனலில் நீங்கள் உள்ளே போகும்போது டோர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்டலாக டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஜென்டலாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் அகைன் உள்ளே போயிட்டு அதே டோரை திருப்பி ஜென்டலாக க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ பேனல் மெம்பர்ஸ் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ சென்டர் ஆஃப் த பேனல் மெம்பர் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து ஃபஸ்ட்டு க்ரீட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து ஃபஸ்ட்டு க்ரீட் பண்ணிட்டோன்னா அடுத்து மற்றவங்கள விஷ் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டரில் போயிட்டு அவங்கள விஷ் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்காங்க ரைட் சைடில் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் விஷ் பண்ணிவிட்டு தென் அங்கே நின்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களே உங்களை உட்கார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ஹாவ் யுவர் சீட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு உட்கார வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை டேக் யூர் சீட்டுன்னு சொல்லுவாங்க. தென் அப்போ நீங்கள் போய் உட்காருங்க. தென் உட்கார போஸ்டர் நல்லா போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. நீங்கள் உட்கார போஸ்டர் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் உங்கள் மேலே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது இன்டர்வியூ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் திங். ஸோ இதுக்கப்புறம் த்ரூ அவுட் த அந்த இன்டர்வியூ போகும்போது உங்களுடைய சில ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் டெலிவர் பண்ணும்போது உங்களுடைய அந்த நீங்கள் பேங்கிங்க்கு உள்ளே எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு அதே பேஷனோடு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா ஸோ தேல் கனெக்ட் வித் யூ. ஸோ அதனால் உங்களோட பாடி லாங்குவேஜில் உங்களோட எக்ஸ்ப்ரெஷனை கொடுங்க. எந்த இடத்துல பொலைட்டாக இருக்கணும், தென் எந்த இடத்துல உங்களோட ஆன்சர்ஸ் போல்டாக இருக்கணும். ஸோ முக்கியமாக எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லுங்கள். தென் டோன்ட் ட்ரை டு லை, இப்போ பொய் சொல்ல மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. பி ஹானஸ்ட், தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்லுங்கள், தெரியலனா தெரியல. பிகாஸ் இப்போது என்னோடய SBPO இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கொஷின் வந்து லீடர்ஷிப் ஸ்கில் பற்றி ஒரு கொஷின் போயிட்டு இருக்கும்போது ஸோ மேம் என்னை கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ நான் சொன்னேன், நோ மேம், ஐ டிட் நாட் கெட் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஃபோர். ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை எடுத்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. பிகாஸ் நான் ஆல்ரெடி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறைய பண்ணியிருக்கேன், ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் எதுவும் சொல்லலை. பிகாஸ் நான் அதை சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் ஒரு இடத்துல நான் போய் சொல்கிறேன் அப்படி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் டு பி ஹானஸ்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹானஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆன்சர்ஸும் எல்லாமே வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் அதிலேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களால். ஸோ அதனால் நெவர் ட்ரை டு லை தெம், பி ஹானஸ்ட், பி பாசிட்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ட். இப்படி இருந்தீங்கனாலே கண்டிப்பாக இன்டர்வியூ நல்லாவே போகும். தென் அட் த டே ஆஃப் த இன்டர்வியூ நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிஃபோர் ஒரு 3 days நியூஸ் பேப்பரை கண்டிப்பாக படிங்க. ஆன்கோயிங் கரண்ட் இஷ்யூ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் SBPO இன்டர்வியூ போகும்போது ஸோ உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு அது ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் வந்தது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஏதாவது நடக்குது அன்னைக்கு டேயில் நடக்குது, இல்லை அது ஏதாவது சீசன் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுட்டு போங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போது ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்தது. ஸோ அதனால் வேர்ல்டு கப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக அது ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இஃப் யுவர் ஹாபி இஸ் ஃபுட்பால் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம என்ன நம்மளோட பயோடேட்டாவில் போடுறோம், நம்ம ரெசியூமில் என்ன கொடுக்குறோம், ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதிலிருந்து மட்டும்தான் க்வெஸ்சன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு இடத்துல முடிப்போம், ஸோ அதிலிருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறதே அதுதான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதிலிருந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் உங்கள் ஆன்சர்ஸை ப்ரிசைஸாக இருக்கட்டும், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ், கண்டிப்பாகவே நீங்கள் இன்டர்வியூவை சூப்பராக பண்ணலாம். முக்கியமாக மிரர் முன்னாடி உட்காந்து நல்லா உங்களுடைய ஆன்சர்ஸை பேங்கிங் அவேர்னஸாக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே மிரர் முன்னாடி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பி கான்ஃபிடென்ட், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். என்னோடய SBPO இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எப்படி போச்சு, தென் அங்கே இன்டர்வியூவில் என்ன நடந்தது, என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, ஸோ ஹவ் ஐ ஃபேஸ் தட். நான் வெளியே வரும்போது SBPO இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் ஐ வில் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு என் மெயின்ஸ் மார்க் பற்றி தெரியாது,
பட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன்ற கான்ஃபிடென்ட் இருந்தது. பிகாஸ் மெயின்ஸ் மார்க் என்ன ஒரு ரோல் ப்ளே பண்ணுதோ அதை விட ஒரு அதிகமான ரோல் வந்து இன்டர்வியூ மார்க் கண்டிப்பாக ப்ளே பண்ணும். ஸோ அதனால் உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸை நல்லா கண்டினியூ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மிரர் முன்னாடி உட்காந்து எல்லா எப்போவுமே உங்கள் ப்ரிப்பரேஷனை மிரர் முன்னாடி உட்காந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஷைனஸ் எல்லாமே போய் ஒரு போல்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய இன்டர்வியூ எஸ்பிஐபிஓ இன்டர்வியூ பற்றி நான் ஃபுல்லாக சொல்ல முடியல. ஏன்னா இதில் ஐபிபிஎஸ்பிஓ ப்ரிப்பரேஷன் பற்றி நான் சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எஸ்பிஐபிஓ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணேன், தென் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி நான் நியூஸ் பேப்பர் படிக்க சொன்னேன். என்னோடய இன்டர்வியூலேயும் நியூஸ் பேப்பர்லேருந்து இன்றைக்கி நியூஸ்லேருந்து ஏதாவது ஒரு 3 நியூஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த 3 நாளுமே நியூஸ் பேப்பர் படித்தேன். அன்றைக்கி காலையிலையும் கரெக்டாக என்னென்ன நியூஸ் வந்ததோ எல்லாத்தையுமே படிச்சுட்டு போனேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அங்கே போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அதனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஆக்ட் லைக் அன் ஆஃபீஸர். ஆல் த வெரி பெஸ்ட் மக்களே, நல்லா பண்ணுங்கள். சி யூ சூன், டேக் கேர்.